ஹாய் வீவர்ஸ், ஆட்டுக்கால் சூப் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். உராட்டுக்கால் வந்து இப்போ வாங்கிட்டு வந்திருக்காங்க. இதை நல்லா வாட்டி கொடுத்துட்டாங்க கடையில். மேலே உள்ள கருப்பு வந்து நம்மளுக்கு வந்து கசக்க ஆரம்பிக்கும், அதனால் ரொம்ப சுரண்டாமல் லைட்டாக மேலே மட்டும் நல்லா சுரண்டி எடுத்து கழுவி வச்சுக்குவோம். அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் போட்டு தண்ணி ஊற்றி நல்லா அலசி வச்சுக்கிட்டேன். 10 சின்ன வெங்காயம் வந்து இடியோ லோக்கில் போட்டு நல்லா இடித்து நான் எடுத்து வச்சுக்கிட்டேன். குக்கரில் கழுவி வச்ச ஆட்டுக்கள் எல்லாத்தையும் எடுத்து வச்சாச்சு. இப்போ இடித்த சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்குவோம். ஜாரில் 1 ஸ்பூன் சீரகம், 2 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் பெருஞ்சீரகம் கொர கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இதோட 4 பல் பூண்டு, 1 சின்ன இஞ்சி போட்டு அரைச்சி எடுத்துக்குவோம். வெளுதை இதோடு சேர்த்து ஊற்றிக்குவோம். இப்போ 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், கொஞ்சோண்டு புதினா மல்லி, 3 கிளாஸ் அளவுக்கு பெரிய கிளாஸ்க்கு நான் தண்ணி ஊற்றியிருக்கிறேன். நல்லா கிளறி விட்டுட்டு 1 பச்சை மிளகாய் இதோட கட் பண்ணி சேர்த்துருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். குக்கரை மூடி வச்சுட்டேன். 7 விசில் வரைக்கும் வரட்டும். இப்போ 7 விசில் வரைக்கும் வந்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். நான் நைட்டு வந்து இந்த சூப்பை வந்து ரெடி பண்ணியிருக்கிறேன். மறுநாள் காலையில் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. மறுநாள் காலையில் அடுப்பை பற்ற வச்சு நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு நான் இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். ஆட்டுக்கால் வெந்திருக்கு. கொஞ்சோண்டு மல்லியில் தூவி இறக்கிடலாம். இப்போ வெறும் வயிற்றில் வந்து சாப்பிடலாம். ரொம்பவுமே ஹெல்த்தியானது. எப்போவுமே மார்னிங் வந்து ரெடி பண்ணிக்கோங்க. என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.